கிரைடன் மனிதம் சூப்பர் ஸ்டோரி உடன் நீ பங்குரட்சி மான் மறை ஆகிய அனைத்தும் நியாயமான விலையில் கிடைக்கும். கார் பார்க்கிங் ஃப்ரீ. பறவைகள் பலவித, அவை ஒவ்வொன்றும் ஒருவிதம் என்பார்கள். பறவைகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகான தோற்றத்துடன் காணப்படுவதோடு அவற்றின் குரல்களும் கூட மிகவும் ரம்மியமானவை. அந்த வகையில் பார்த்தால் பறவைகளுள் மிக மிக முக்கிய இடத்தினை பெறுபவை இந்த காக்கைகள். காக்கைகளில் என்ன இருக்கிறது? அவை சாதாரணமாக கரைந்து கொண்டிருப்பவை தானே என்று எண்ணிவிட முடியாது. அப்படி எண்ணினாலும் தவறு. காகங்கள் தொடர்பான கதைகளினை சின்ன வயதிலேயே ஏராளமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக காகத்தின் தந்திர புத்தி புத்திசாலித்தனம் என பல்வேறு கதைகளினை பார்த்தும் படித்தும் கேட்டும் அறிந்திருக்கிறோம். அவையெல்லாம் வெறும் கதைகளாகவே இருக்கின்றன. ஆனாலும் காகங்களுக்கு இப்பேற்பட்ட ஆற்றல்கள் உள்ளனவா? காகங்களின் பின்னணியில் இத்தனை விடயங்களா என ஆச்சரியப்பட வைக்கின்றன காக்கைகள். ஆம், காக்கைகளினை நாம் முன்னவர்களாக நினைத்து காக்கைகளுக்கு உணவளிக்கும் பழக்கம் இந்துக்களிடையே பெரும்பாலும் இருக்கிறது. அத்துடன் காக்கைகள் அதை உண்ணவில்லை என்றால் முன்னவர்கள் தமது படையலினை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. காகங்கள் மனிதனுக்கு பல விடயங்களில் முன்னுதாரணமாக இருப்பது அனைவருக்குமே தெரிந்த விடயம். அதிலும் குறிப்பாக பகிர்ந்துண்ணல், ஒற்றுமை போன்றவை சிறுவயது முதலே சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ள விடயம்தான். அதையும் தாண்டி பார்த்தால் காக்கைகள் தன்னுடைய ஜோடியை தவிர வேறெந்த காக்கைகளுடனும் ஜோடி சேராத. அத்துடன் சுத்தம் பேணுவதிலும் சுத்தப்படுத்துவதிலும் காக்கைகளை அடித்துக் கொள்ள வேறெந்த உயிரினமுமே இல்லை எனலாம். அதனால் தான் காக்கைகளை ஆகாயத்தோட்டி என்கிறார்கள். சூழலை நன்கு சுத்தப்படுத்தும் காக்கைகள் தாமும் மாலையில் இருப்பிடம் திரும்புகையில் நீர்நிலை நாடி குளித்த பிறகே கூட்டிற்கு செல்லுமா. தாய்மை என்ற வகையில் பார்த்தால் மனிதன் விலங்கு பறவை என்ற எந்த வேறுபாடும் கிடையாது என்பது யாவருக்கும் தெரிந்த விடயம். இருந்தாலும் கூடு கட்ட தெரியாத குயில்களின் முட்டைகளை இனங்கண்டு கொண்டாலும் கூட அவற்றினையும் அடைகாத்து அவை பறக்க ஆரம்பிக்கும் வரையில் உணவளித்து தமது தாய்மையை அழகாக வெளிப்படுத்தி இறை படைப்பில் உயர்ந்து நிற்கின்றன இந்த காக்கைகள். தமது கூட்டத்தினை சேர்ந்த காக்கைகளில் ஏதாவது ஒரு காக்கை இறந்து போனாலும் கூட அனைத்து காக்கைகளும் இணைந்து அஞ்சலி செய்வது போன்று கூடியிருந்து கரைந்தளும் வழக்கம் காக்கைகளிடம் உண்டு. சில விலங்குகள் பறவைகளிடம் பல அசாத்தியமான குணங்கள் இருப்பதைக் கண்டு வியந்திருக்கிறோம். அந்த வகையில் தான் காக்கைகள் கரைந்தால் வீட்டிற்கு உறவினர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை இன்றளவிலும் இருக்கிறது. மேலும் காக்கைகள் எவ்வளவுதான் அன்பாக இருந்தாலும் குஞ்சுகள் முட்டையிலிருந்து வெளியே வந்ததும் ஆண் காக்கைகளினை தன்னையோ அல்லது தமது குஞ்சுகளையோ பார்வையிடுவதற்கு அனுமதிக்காத. ஆண் காக்கைகள் பல்வேறு வழிகளிலும் முயற்சித்து தோல்வி காணுமா? அவ்வாறு தோல்வியடைந்த காக்கைகள் உணவேதும் உண்ணாமல் தற்கொலை செய்து கொள்ளுமா? குணத்திலும் நடத்தையிலும் மனிதனையே வென்று நிற்கின்றன காக்கைகள் என்றால் அதில் மறுப்பதற்கேதும் இல்லை. கலவருக்காகவும் எல்லாவற்றையும் துணிந்து போராடுகிறது. இது போன்ற இன்னும் பல காணொளிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்.